சட்டம் ஒழுங்கிற்கு குந்தகம் விளைவிப்போர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னையில் நடைபெற்ற காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. ஒன்றிய அரசை கண்டித்து டெல்லியில் தர்ணாவில் ஈடுபட்ட திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள் கைது. பெண் எம்பியை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்ததால் பரபரப்பு. இந்து கோயில்களை தமிழ்நாடு அரசு ஆக்கிரமித்துள்ளதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. கோயில் நிர்வாகத்திலிருந்து அரசு விலகிக் கொள்ள வேண்டும் என்றும் பேச்சு. சென்னையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களை கலைந்து செல்ல போலீஸ் அறிவுறுத்தல். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று ஆசிரியர்கள் சங்கத்தினர் உறுதி. காஞ்சியில் தடம் புரண்ட சரக்கு ரயில் சாலைக்கு வந்ததால் பரபரப்பு. சரக்கு ரயிலின் அடியில் சிக்கி இருசக்கர வாகனங்கள் சேதம். கன்னியாகுமரி மாவட்டம் ராஜகாமங்கலத்தில் தொடரும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. வீடுகளுக்குள் புகுந்த தண்ணீரை வெளியேற்ற முடியாமல் குடியிருப்பு வாசிகள் அவதி. டெல்லியில் நியூஸ் கிளிக் செய்தி இணையதள அலுவலகம் மற்றும் பத்திரிகையாளர்கள் வீடுகளில் போலீசார் சோதனை. நியூஸ் கிளிக் செய்தி இணையதள நிறுவன கைது, அலுவலகத்திற்கும் சீல் வைப்பு. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஒரே நாளில் இந்தியாவுக்கு 2 தங்கப்பதக்கங்கள். 5000 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் பரு சௌத்ரியும் ஈட்டி எறிதலில் அன்னுராணியும் தங்கம் வென்று அசத்தல். ஆசிய விளையாட்டு போட்டியில் தடை தாண்டும் ஓட்டத்தில் தமிழ்நாட்டின் வித்யா ராம்ராஜ் வெண்கலம் வென்றார். ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில் தமிழ்நாட்டின் பிரவீன் சித்திரவேல் வெண்கலம் வென்று அசத்தல். ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு எந்த நன்மையும் செய்யவில்லை என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா குற்றச்சாட்டு. பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் முன்பு தமிழக கட்சிகள் சிந்திக்க வேண்டும் என்றும் எச்சரிக்கை. நேபாளத்தில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பரபரப்பு. நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் டெல்லி மற்றும் உத்தரகாண்டிலும் உணரப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி. அலுவலகங்கள் வீடுகளில் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேறி சாலையில் குவிந்தனர். தேனி அருகே தரமற்ற முறையில் சாலை அமைக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. சாலை பணிகளை தடுத்து நிறுத்தி அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதம். திருச்செங்கோடு அருகே வள்ளி கும்மியாட்டம் கோலாகலம். 200 மேற்பட்ட பெண்கள் சிறுவர்கள் பங்கேற்று இசைக்கேற்ப உற்சாக நடனம். மாணவர்கள் பெயரில் கடன் பெற்று மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு. 50 மேற்பட்டோர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். நாற்பத்தி ஒரு தூதரக அதிகாரிகளை வெளியேற உத்தரவிட்ட இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்க கனடா தயக்கம். இந்தியாவுடன் ஆக்கப்பூர்வமான உறவை தொடர விரும்புவதாக ஜஸ்டின் ட்ரூடோ பேட்டி. உலகக்கோப்பை கிரிக்கெட் திருவிழா நாளை தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நடைபெறும் முதல் போட்டியில் இங்கிலாந்து நியூசிலாந்து அணிகள் மோதல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.